Hello friends, welcome back to my channel. This is our creative channel. We will see how the basket is going to be made. This is a wonder roll basket. Wonder roll is a little bit less. We have Gundumalli knot basket. We have a running wire. This is not a running wire. We have a crash. We have a Gundumalli knot and a box knot. We have a little bit of the basket. We have a little bit of the basket. Running wire illama crash la Gundumalli knot basket potta eppdi irukum already na potu paathirken parunga mini basket indha video oda link keela description la kudukuren idu vandu verum Gundumalli knot mattum potirpen ipo na potta basket vandu Gundumalli knot um box knot um seithu potirpen ungalku enna mari virupamo andha maari potukalam indha mariyum potukalam illa edaila edaila box knot vechum potukalam ungaloda ishtam da இதோட பெரிய பாஸ்கெட் அதாவது லஞ்ச் பாஸ்கெட்டுக்கான மெஷர்மென்ட் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லிருக்கேன் சோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்போ இந்த பாஸ்கெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பாஸ்கெட் போடுறதுக்கு மொத்தம் 36 வயர் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு வயரும் 7 அடி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம்னா இந்த 36 வயரையும் மூணு மூணா எடுத்து நம்ம ஆம்ல நாட் போட போறோம் இப்போ ஆம்ல நாட் போடுறதுக்கு மூணு டிஃபரண்ட் கலர்ல இந்த வயர் எடுத்து வச்சிருக்கேன் ஈஸியா உங்களுக்கு புரியும் இந்த நாட் போடுறது ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு வயர் இந்த மாதிரி சரி பாதி மடிச்சு வச்சுக்கணும் அடுத்து பர்பிள் வயர் இதையும் சரி பாதி மடிச்சு வச்சிருக்கேன் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பா இப்படி போடுறோம் இது இப்படியே இருக்கட்டும் மூணாவது வயர் இதையும் சரி பாதி மடிச்சு வச்சுக்கணும் வெச்சிட்டு இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி போடணும் இந்த வயரை வந்து இப்படி டைட்டாவே வச்சுக்கலாம் இப்போ ஆரஞ்சு வயர் இருக்கு இல்லையா இந்த வயர் பின்னாடி சுத்தி வர வயர் இந்த வயருக்கு ரைட் சைடு இருக்கணும் இத சும்மா அப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் பர்பிள் வயர் பின்னாடி சுத்தி வர இந்த வயர் இதுவுமே இப்படி ரைட் சைடு இருக்கணும் ஓகேவா இந்த வயரை இந்த ஒரு லூப்ல மட்டும் போடணும் இது மூணாவது வயர் இந்த வயர் இதுவுமே பின்னாடி சுத்தி வர வயர் இந்த வயருக்கு ரைட் சைடு இருக்கணும் இதை எடுத்து ரெண்டு லூப்லயும் போடணும் இதுதான் ஆம்லா நாட் ஜாஸ்மின் நாட்டும் இதே மாதிரி தான் போடுவோம் ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி வரும் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் மேக்ஸிமம் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆம்லா நாட்டும் குண்டுமல்லி நாட்டும் போடுறதுக்கு நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கம்பல்சரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுனாக்கா நம்ம பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் பத்தாமல் போயிடும் பெருசாக இருக்கிற பக்கத்தை எப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை இழுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது சாம்பிளுக்காக இந்த மூணு டிஃப்ரெண்ட் கலர் சின்ன ஒயர் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி பெரிய ஒயரில் அதாவது கட் பண்ணி வச்சுருக்கிற 36 ஒயரையும் மூணு மூணாக எடுத்து இந்த மாதிரி ஆம்லா நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் 36 ஒயரையும் மூணு மூணாக எடுத்து நம்ம ஆம்லா நாட் போட்டோம்னா மொத்தம் 12 நாட் வரும் இந்த 12 நாட்டையும் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ணணும் பாக்ஸ் நாட்டில் ஜாயின் பண்ணணும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரையும் இந்த ரெண்டு ஒயரையும் தான் இந்த இடத்துல நம்ம நாட் போட போகிறோம் மேலே ஒரு பாக்ஸ் நாட் வரும் கீழே ஒரு பாக்ஸ் நாட் வரும் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி மடிக்கணும் இந்த நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும் சுற்றிட்டு இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை பின்னாடி சுற்றி வரும் இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும் இதுதான் பாக்ஸ் நாட் உங்களுக்கு நாட்ஸ் போடுறதுல டவுட் இருந்துச்சுன்னா ஆல் நாட்ஸ் இன் ஒன் வீடியோன்னு எல்லா விதமான நாட்லேயும் ஒரே வீடியோலையும் நான் போட்டு காமிச்சிருப்பேன் எல்லா நாட்டுக்கும் தனித்தனியாகவும் வீடியோ இருக்குது நாட்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இதே மாதிரி இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போடணும் மேலேயும் கீழேயும் சின்ன சின்ன ஒயர் எடுத்து நாட்ஸ்லாம் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா பேஸ்கெட்டில் போடுங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த இடத்துல பாக்ஸ் நாட் போட்டாச்சு இப்போ மூணாவது நாட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணாவது நாட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லா நாட்டில் இந்த ரெண்டு ஒயர் இருக்குது மேலே ஒரு ஒயர் போகும் கீழே ஒரு ஒயர் போகும் அதில் பிடிச்சி ஜாயின் பண்ணிடக்கூடாது இந்த சைடில் வருது இல்லையா இந்த ரெண்டு ஒயர் இதில் தான் ஜாயின் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயர் லெஃப்ட் ஒயர் இந்த மாதிரி மடிக்கணும் இந்த நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஒயர் இது மேலே இப்படி சுற்றி இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும் இதுதான் பாக்ஸ் நாட் இப்போ மேலே ஒரு நாட் போட்டாச்சு இல்லையா இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு கீழே ஒரு நாட் போடணும் கிராஸ் ஆகிற இடத்துல இப்படி திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் இதே மாதிரி தான் இந்த 12 ஆம்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும் இப்போ இன்னும் ஒரு முறை இந்த ஆம்லா நாட்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்லா நாட்டில் மேலே ஒரு ஒயர் போகும் கீழே ஒரு ஒயர் போகும் இதை விட்டுட்டு
இந்த ரைட் சைடு வர இந்த ரெண்டு ஒயரையும் தான் இந்த நாட்டில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயர் இப்படி மடிச்சிக்கலாம். இந்த நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஒயரை இது மேலே இப்படி சுற்றி இந்த ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல கிராஸ் ஆகிற இடத்துல நாட் போடணும். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே குட்டி குட்டி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. எல்லா விதமான நாட்லேயும் குட்டி குட்டி பேஸ்கெட் போட்டிருக்கேன். குட்டி பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன், மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான பேஸ்கெட்லாம் போடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாலு நாட்டு ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, சேம் இதே மாதிரியே இன்னும் எட்டு நாட் இருக்குது. அந்த எட்டு நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போது 12 நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாக்ஸ் நாட், ஆம்லா நாட், பாக்ஸ் நாட். இந்த இடத்துல இப்படி கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த மூணு ஒயரை வச்சு இப்போ நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் நமக்கு கிராஸ் ஆகுது. இதை வந்துட்டு சைட் வால் போடுறதுக்காக இதை விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு இந்த நாட்டுக்கு இடையில் இந்த இடத்துல இப்படி மூணு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இப்படி கிராஸ் ஆகும். ரெண்டு பாக்ஸ் நாட், ஒரு ஆம்லா நாட், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கிற மூணு மூணு ஒயராக பிடிச்சி நம்ம இப்போது ஆம்லா நாட் போட போகிறோம். இந்த ஒயர் வந்துட்டு சைட் வால் போடுறதுக்காக இது போயிடும், ஏன்னா இது கிராஸ் ஆகலை. கிராஸ் ஆகிற மூணு மூணு ஒயராக பிடிச்சி நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும், இப்படி ரைட்டு மடிக்கணும். அடுத்து ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் இதுதான் ரெண்டாவது ஒயர். இது மேலே இப்படி லூஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இது மூணாவது ஒயர். இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கலாம். இப்போ இந்த ஒயர், இந்த ஆம்லா நாட்டுக்கும் பாக்ஸ் நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் இதுவுமே இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கும். இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இது மூணாவது ஒயர், டைட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள், பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும். ஒரு வரிசை ஆம்லா நாட் போட்டோன்னா ஒரு வரிசை பாக்ஸ் நாட் போடுவோம். இதே மாதிரி தான் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். பேஸில் ஆம்லா நாட் வரும், கார்னர் டர்ன் பண்ணுறதும் ஆம்லா நாட்டில் தான் டர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேஸ்கெட்டோட சைட் வால் ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டும் ஜாஸ்மின் நாட்டும் வரும். ஓகேவா? இப்போது இந்த மூணு நாட்டுக்கு இடையில் எப்படி கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஒயர் இப்படி மடிக்கணும், ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ஆனால் லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். மூணாவது ஒயர் இப்படி டைட்டாகவே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். ரெண்டாவது ஒயர் ஒரு லூப்பில் மட்டும் போடணும். மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும். இதுதான் ஆம்லா நாட். ஆம்லா நாட் டைட் பண்ணும்போது இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம், இல்லை கேப் ரொம்ப அதிகமாக விழும். டைட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு நாட் போட்டதை பார்த்தோம். இப்போ மூணாவது நாட், இந்த இடத்துல மூணு நாட் ஒன்றா சேர்றது இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி மடிக்கணும், ரெண்டாவது ஒயர் ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? மூணாவது ஒயர் ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி டைட்டாக இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயரை அப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். ரெண்டாவது ஒயர் ஒரு லூப்பில் மட்டும் போடணும். மூணாவது ஒயர் டைட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும். நாட் டைட் பண்ணும்போது இப்போ நான் பண்ணுற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதிகமாக கேப் விழாது, சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம் பேஸ்கெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, சேம் இதே மாதிரி இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஆம்லா நாட் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்துலேயும் ஒரு வருஷம் ஆம்லா நாட் போடணும். இந்த பக்கமும் போட்டுட்டு பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம கிராஸ்கெட் கூடையில் போடுவோம் இல்லையா பேஸு, சேம் அதே மாதிரி தான் போட போகிறோம். இந்த பக்கம் ஒரு வரிசை, இந்த பக்கம் ஒரு வரிசை ஆம்லா நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு ஆம்லா நாட்டுக்கு இடையில் இப்படி கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஆம்லா நாட் போட போகிறோம். இந்த பக்கம் இருக்கிற ஒயரில் போடக்கூடாது, இது வந்துட்டு சைட் வால் போடும்போது இந்த பக்கம் நம்ம போடுவோம். இந்த ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு ஆம்லா நாட்டுக்கு இடையில் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஓகேவா? ஒரு வரிசை ஆம்லா நாட் போட்டால் ஒரு வரிசை பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போது இந்த ரெண்டு ஆம்லா நாட்டுக்கு இடையில் இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டு ஆம்லா நாட்டுக்கு இடையில் இந்த இடத்துல கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போடணும்.
இதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பாக்ஸ் நாட் போடணும். ரெண்டு ஆம்பளை நாட்டுக்கு இடையில இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் வரிசையாக பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேம் இதே மாதிரி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாக பாக்ஸ் நாட் போடணும். கீழே இந்த பக்கம் இந்த வரிசையிலையும் இந்த மாதிரி ரெண்டு ஆம்பளை நாட்டுக்கு இடையில கிராஸ் ஆகிற இடத்துல பாக்ஸ் நாட் போடணும். ரெண்டு பக்கமும் போட்டுட்டு பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி மூணு மூணு ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு வரிசை இந்த பக்கம் ஆம்பளை நாட் போட போகிறோம். இந்த பக்கம் போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி கீழே இந்த பக்கமும் மூணு மூணு ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல ஆம்பளை நாட் போட போகிறோம். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஆம்பளை நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஆம்பளை நாட் இந்த பக்கம் ஒரு வரிசை போட்டு முடிச்சாச்சு, இந்த பக்கமும் ஒரு வரிசை போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஆம்பளை நாட்டுக்கு இடையில இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் இந்த பக்கம் ஒரு வரிசை பாக்ஸ் நாட் போட போகிறோம். இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஒரு வரிசை பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஆம்பளை நாட் பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதனால் நான் போடுறத மட்டும் காமிக்கல, வீடியோவை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாஸ்மின் நாட் எப்படி பண்ணுறது, பாஸ்கெட்டோட சைட் வால் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப் இது. இந்த ரெண்டு பக்கமும் பாக்ஸ் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆம்பளை நாட் போட்டோம், அப்புறம் பாக்ஸ் நாட், அதுக்கப்புறம் ஆம்பளை நாட், பாக்ஸ் நாட், ஆம்பளை நாட், பாக்ஸ் நாட்டுன்னு போட்டு முடிச்சாச்சு. மொத்தம் எத்தனை வரிசை போட்டிருக்கோம், 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா, இந்த பக்கம் 6 வரிசை, சென்டர்லேருந்து இந்த பக்கம் 6 வரிசை போட்டு முடிச்சாச்சு. இப்போ பேஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்கெட்டோட சைட் வால் போட போகிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒயர் கிராஸ் ஆகும், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இந்த ஷேப்பில் மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் ஆகாது. இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி போடணும். இப்போ ஆம்பளை நாட்டில் 2 ஒயர், பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர். இந்த இடத்துல இந்த ஷேப்பில் பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி போடுற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ஆம்பளை நாட்டில் 2 ஒயர், பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர். இந்த மூணு ஒயரை பிடிச்சி ஆம்பளை நாட் போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் மூணு ஒயர் பிடிச்சி ஆம்பளை நாட் போடணும். இந்த ஷேப்லேயும் இதே மாதிரி தான், கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இந்த பேஸ்கெட்டுக்கு இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் நமக்கு மூணு நாட் வரும். ஓகேவா, ஆனால் ஒயர் கிராஸ் ஆகாது, கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இந்த ஆம்பளை நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இந்த ஆம்பளை நாட்டில் இருக்கிற ரெண்டாவது ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். இந்த லூப் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர் இது மேலே எப்படி சுற்றி ஃபஸ்ட்டு ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். ரெண்டாவது ஒயர் ஒரு லூப்பில் மட்டும் போடணும். மூணாவது ஒயர் ரெண்டு லூப்லேயும் போடணும். இந்த ஷேப்பில் மட்டும் கொஞ்சம் அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்இவனாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஆம்பளை நாட் பேஸ்கெட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த இடத்துல ஒரு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த மூணு ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு ஆம்பளை நாட் போடணும். ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகாத ஒயர் பிடிச்சி நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டுக்கோங்க, ஒயர் வந்துட்டு முறுக்கிக்கும். இப்போது இந்த இடத்துல ஆம்பளை நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது மூணாவது ஆம்பளை நாட் இந்த இடத்துல போடணும். இந்த ஆம்பளை நாட்டில் 2 ஒயர், பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர். கிராஸ் ஆகாத ஒயரை பிடிச்சி நாட் போடுறதுனால இந்த நாட் கொஞ்சம் நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் மூணு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஷேப்லேயும் மூணு நாட் போடணும். இந்த ஒரு பக்கம் ஷேப்பில் நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் இந்த ஷேப்லேயும் வரும். இந்த பாக்ஸ் நாட்டில் 1 ஒயர், இந்த ஆம்பளை நாட்டில் இருக்கிற 2 ஒயர். இந்த பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஒயர், இந்த ஆம்பளை நாட்டில் இருக்கிற 2 ஒயர். இதே மாதிரி இந்த மூணு ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடணும். இந்த பக்கம் எப்படி போட்டோமோ சேம் இதே மாதிரி தான் இந்த பக்கம் போடணும். இந்த ஷேப்பில் போட்டு முடிச்சுட்டு சேம் இதே மாதிரி தான் இந்த ஷேப்லேயும் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஷேப்லேயும் இந்த மூணு ஒயரை பிடிச்சி இங்கே ஒரு நாட் போடணும். இது ரெண்டாவது நாட், இது மூணாவது நாட். இப்போ நான் போட்டு காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் போடணும். நம்ம கொஞ்சம் வீடியோ சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இது வரைக்கும் ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம்.
கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் இந்த ஸ்ட்ரெயிட்லேயும் இந்த ஸ்ட்ரெயிட்லேயும் ஆம்லா நாட் போடணும் ஒரு வரிசை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டில் ஆம்லா நாட் போடணும். ஆம்லா நாட் போடுறது ரொம்ப ஈஸி தான் இல்லையா, அழகாக இந்த இடத்துல கிராஸ் ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம். கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்பில் ஸ்பீடாக பார்த்து முடிச்சிட்டோன்னா வீடியோவை கொஞ்சம் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த ஒரு வரிசை ஆம்லா நாட் போட்டுட்டு இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஆம்லா நாட் ஒரு வரிசை போடணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போடணும். பாக்ஸ் நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஜாஸ்மின் நாட் போட ஆரம்பிச்சிடலாம். ஜாஸ்மின் நாட்டு ஒரு ரவுண்டு, பாக்ஸ் நாட்டு ஒரு ரவுண்டு, அவ்வளோதான். இதே மாதிரி போட்டோன்னா பாஸ்கெட்டோட ஹைட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பேஸ் போடுறது மட்டும் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேஸ் போட்டால் மட்டும்தான் கிராஸில் வந்துட்டு நமக்கு இந்த பேஸ்கெட் வரும், இல்லைனாக்கா ரன்னிங் ஒயர் வச்சு போடுற மாதிரி வரும். இதே மாதிரியே வேணால் நீங்கள் ஆம்லா நாட்லேயே ஃபுல்லாகவே கூட போட்டுக்கலாம். ஜாஸ்மின் நாட் உங்களுக்கு போட வரலை அப்படின்னா ஆம்லா நாட்லேயே இந்த ஃபுல் பேஸ்கெட்டையும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த வரிசையில் இதுதான் கடைசி நாட். இப்போ நம்ம இந்த பக்கம் ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, சேம் இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஒரு வரிசை ஆம்லா நாட் போடணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே ஆம்லா நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பேஸ் நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கார்னர் டர்ன் பண்ணது பாருங்கள், இங்கே மூணு நாட் போட்டோம் இல்லையா, இங்கே மூணு நாட், இந்த பக்கம் இந்த ஷேப்பில் மூணு நாட் போட்டோம், இந்த பக்கம் ஷேப்பில் மூணு நாட் போட்டோம். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் ஆம்லா நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டில் ஆம்லா நாட் போட்டோம், இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டில் ஆம்லா நாட் போட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போட போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் நாட் போடுற ஸ்டெப்பையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஆம்லா நாட்டுக்கு இடையில இங்கே கிராஸ் ஆகும் பாருங்கள், இந்த இடத்துலலாம் பிடிச்சி நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஒரு ரவுண்டு சுற்றி ரெண்டு ஆம்லா நாட்டுக்கு இடையில இந்த மாதிரி கிராஸ் ஆகும். இந்த கிராஸ் ஆகிற ஒயர்லாம் பிடிச்சி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போடணும். பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜாஸ்மின் நாட் போட ஆரம்பிச்சிடலாம், குண்டுமல்லி நாட். இந்த பாக்ஸ் நாட் போடுறதும் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் கிராஸ் ஆகிற இடத்துலலாம். அதனால் இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போடணும். அந்த மூணு நாட் போட்டோம் இல்லையா அந்த ஷேப்பில், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹோல் அன்ஈவனாக வரும், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், அதுவும் இந்த ஒரு ரவுண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த ரவுண்டில் நமக்கு அந்த ஹோல் கரெக்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மூணு மூணு ஒயர் கிராஸ் ஆகும் இல்லையா, இப்போ நம்ம அடுத்து ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். இந்த மூணு ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். சாதாரணமாக நம்ம ஆம்லா நாட் போடுறதுக்கு இந்த ஒயர் இப்படி ரைட் மடிப்போம், ஜாஸ்மின் நாட் போடுறதுக்கு ரைட் மடிக்கக்கூடாது, லெஃப்ட் சைடு இந்த ஒயரை இப்படி மடிக்கணும். மூணு ஒயரையுமே லெஃப்ட் தான் மடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி லெஃப்ட் மடிச்சிட்டேன், ரெண்டாவது ஒயர் ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் இப்படி லெஃப்ட் மடிச்சிட்டு இந்த ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இப்போது மூணாவது ஒயர் இதையும் இந்த மாதிரி லெஃப்ட் இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி மாட்டி விட்டுருங்க இந்த மூணாவது ஒயரை. மூணு லூப்பும் இந்த மாதிரி லூஸ் இருக்கணும். இது ஃபஸ்ட் லூப்போட ஒயர் இது, இது செகண்ட் லூப்போட ஒயர் இது, இது தேர்ட் லூப்போட ஒயர் இது. ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போட போகிறோம். இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இது ரெண்டாவது ஒயர், ரெண்டு லூப்லேயும் போடணும். கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ மூணாவது ஒயர் எடுத்து மூணு லூப்லேயும் போடணும். இதுதான் ஜாஸ்மின் நாட், சாரி குண்டுமல்லி நாட். ஓகேவா? இதே மாதிரி தான் ஜாஸ்மின் நாட்டை வரும், ஆனால் ஜாஸ்மின் நாட் ரெண்டு ஒயர் வச்சு போடுவோம், இது குண்டுமல்லி நாட். போட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது ஸ்லோவாக டைட் பண்ணிக்கோங்க, சிக்காயிரும், ஒயர் முறுக்காமல் இருக்கணும். லைட்டாக இந்த மாதிரி லூஸாக வச்சுக்கோங்க, ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இந்த பூ விரிஞ்சா மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பேஸ்கெட் பார்க்குறதுக்கு. ஆம்லா நாட்டுக்கும் இந்த ஜாஸ்மின் நாட்டுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா? இப்போ நம்ம அடுத்து ரெண்டாவது நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த ஒயரை இப்படி லெஃப்ட் மடிக்கணும். ஆம்லா நாட்டில் இருக்கிற இந்த ஒயரையும் லெஃப்ட் மடித்து இந்த ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு லூப் இருக்கணும், ஒரு மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மூணாவது ஒயர் இதையும் இப்படி லெஃப்ட் மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த லூப் எடுத்து இந்த ரெண்டு லூப்லேயும் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டு இந்த இடத்துல இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க.
இது மூணாவது ஒயர், இது ரெண்டாவது ஒயர், இது ஃபஸ்ட்டு ஒயர். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இது ரெண்டாவது ஒயர், இந்த ரெண்டு நாட்க்கு நடுவில் இருக்கும். இந்த ஒயரை ரெண்டு லூப்லேயும் போடணும். ரெண்டாவது ஒயர் ரெண்டு லூப்லேயும் போடணும். மூணாவது ஒயர் இந்த ரெண்டு நாட்க்கு நடுவில் இருக்கும். இந்த மூணாவது ஒயரை மூணு லூப்லேயும் போடணும். இந்த ரெண்டு லூப்பில் ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு இந்த மூணாவது லூப்லேயும் இப்படி போட்டுடணும். இதுதான் ஜாஸ்மின் நாட். ஒயர் இந்த மாதிரி முறுக்கும், முறுக்காமல் சரி பண்ணிக்கோங்க. நாட்டு வந்துட்டு சிக்கு விழுந்த மாதிரி ஆகிடும் முறுக்கில் இருந்துச்சுனாக்கா. பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில், ஆனால் ரொம்ப ஈஸியாகிரும் பழகிருச்சுன்னா. ரொம்ப குட்டியாக கூட ஜாஸ்மின் நாட் பேஸ்கெட் போட்டிருக்கேன். அந்த குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரோல் ரெண்டு ரோல் அந்த மாதிரியில் போடுங்க. இப்போது மூணாவது நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிராஸ் ஆகிற ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி லெஃப்ட் மடிக்கிறோம். ரெண்டாவது ஒயர் இதையும் இப்படி லெஃப்ட் மடித்து இந்த ரைட் ஹேண்ட் லூப்பில் லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். போட்டுட்டு மூணாவது ஒயர் இதையும் இப்படி லெஃப்ட் இப்படி மடிக்கணும். மடித்து இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி இந்த மூணாவது லூப்பை இப்படி மாட்டி விட்டுருங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க டைட்டாக. இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இது ஃபஸ்ட்டு ஒயர் ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் போடணும். செகண்ட் ஒயர் இந்த ரெண்டு லூப்லேயும் போடணும். தேர்டு ஒயர் இதை எடுத்து மூணு லூப்லேயும் போடணும். போட்டுட்டு ஒயர் முறுக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முறுக்கி இருந்துச்சுனாக்கா நாட்டு சரியாக உட்காராது, நல்லா இருக்காது, ஒரு மாதிரி சிக்கு விழுந்த மாதிரி ஆயிரும் இந்த முடிச்சில். இந்த மாதிரி முறுக்கும் கொஞ்சம் பார்த்து டைட் பண்ணிக்கோங்க. குண்டுமணி நாட்லேயே ஒயிட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு பூஜா பேஸ்கெட் போட்டிருக்கேன். அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி போட்டாலும் எனக்கு இந்த குண்டுமணி நாட் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஒயர் வந்துட்டு முறுக்கிறது தான் பிரச்சனை, முறுக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணு நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது கடைசியாக இப்போ நாலாவது நாட் எப்படி போடுறதுன்னு ஒரு முறை சொல்லிடுறேன். இப்போ இதே மாதிரியே இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டுடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒயர் அதாவது கிராஸ் ஆகிற மூணு ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி லெஃப்ட் மடிக்கணும். செகண்ட் ஒயர் லெஃப்ட் மடிச்சிட்டு இந்த ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். போட்டுட்டு இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஒயர் முறுக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம், ஒயர் முறுக்குச்சுனாக்கா நாட்டு வந்துட்டு சிக்கி விழும். அதுக்கப்புறம் மூணாவது ஒயரை இப்படி லெஃப்ட்டு மடிச்சுட்டு இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி இந்த மூணாவது ஒயரை இப்படி மாட்டி விட்டுருங்க. இப்போ மூணு லூப் இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். செகண்ட் ஒயர் ரெண்டு லூப்லேயும் போடணும். இந்த தேர்டு ஒயர் இதை எடுத்து மூணு லூப்லேயும் போடணும். இதுதான் குண்டுமல்லி நாட். போட்டுட்டு இந்த மாதிரி நாட்டை ஸ்லோவாக டைட் பண்ணிக்கோங்க. முறுக்கல் இருக்கக்கூடாது, முறுக்கல் இல்லாமல் இந்த மாதிரி முறுக்கும். இதை நீங்கள் சரி பண்ணலைன்னா சிக்கு விழுந்துடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே மூணு மூணாக கிராஸ் ஆகிற இடத்துலலாம் குண்டுமல்லி நாட் போடணும். போட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும் கிராஸ் ஆகிற இடத்துல. அது மறுபடியும் நம்ம குண்டுமல்லி நாட் போடணும். இதே மாதிரி போட்டோன்னா இந்த பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான் இந்த பேஸ்கெட் போடுறது. இப்போது இதே மாதிரியே இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்தடுத்து நான் நாட் போட்டு காமிச்சாலும் இதே தான் திரும்ப திரும்ப போட்டு காமிக்க போகிறோம் இல்லையா. ஸோ நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். வீடியோவை நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே குண்டுமல்லி நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு குண்டுமல்லி நாட்க்கு இடையில இந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு குண்டுமல்லி நாட்க்கு இடையில இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துல பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஒரு பிகினர்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், அதனால் ஒரு நாலு நாட் போடுறத மட்டும் காமிக்கிறேன். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுடணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல மூணாவது பாக்ஸ் நாட். இப்போ இந்த இடத்துல நாலாவது பாக்ஸ் நாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ரெண்டு ஜாஸ்மின் நாட்டுக்கு இடையில் இந்த மாதிரி ஒயர் கிராஸ் ஆகும். ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம குண்டுமல்லி நாட் போட போகிறோம். இன்னும் ஒரு நாட் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி போடணுன்னு. குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்.
இப்போ இந்த மேலே கிராஸ் ஆகுது இல்லையா, ரெண்டு பாக்ஸ் நாட், ஒரு குண்டுமல்லி நாட். இதுக்கு மேலே இந்த மூணு ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல குண்டுமல்லி நாட் போடணும். இதே மாதிரியே இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடித்ததும் என்ன பண்ணணும், ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பாக்ஸ் நாட் போடணும். மறுபடியும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே குண்டுமல்லி நாட் போடணும். அவ்வளோதான் இந்த பேஸ்கெட் போடுறது. பிகினர்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், ரெண்டாவது ரவுண்டில் குண்டுமல்லி நாட் எப்படி போடணும்னு. அதனால இந்த ஒரு நாட் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த குண்டுமல்லி நாட் போடும்போது இந்த ஒயர் மட்டும் கொஞ்சம் முறுக்காமல் பார்த்துக்கோங்க, மற்றபடி ரொம்ப ஈஸி தான் இந்த நாட் போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி தான் ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கணும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். இப்போ குண்டுமல்லி நாட் வந்துட்டு ஒரு நாலு ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நாலு ரவுண்டு குண்டுமல்லி நாட், நாலு ரவுண்டு பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். இப்போது பேஸ்கெட் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இந்தளவுக்கு ஹைட் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிராஸில் இந்த குண்டுமல்லி நாட் பேஸ்கெட் போட்டதில் என்ன ஆச்சுன்னா, ரைட்டு போகிற ஒயரும் லெஃப்ட் போகிற ஒயரும் சின்னதாகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இந்த சென்டரில் வர இந்த ஒயர் மட்டும் நீளமாக அப்படியே இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்டரில் வந்துட்டு ரைட்டு ட்ராவல் ஆகிற ஒயர் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகும், லெஃப்ட் ட்ராவல் ஆகிற ஒயரும் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகும். சென்டரில் மட்டும் கொஞ்சம் நாட் மட்டும்தான் போடுறோம் இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா இந்த சென்டரில் இருக்கிற ஒயர் நீளமாக இருக்கும். அதாவது ஒரு அடிக்கு கொஞ்சம் அதிகமான ஒயர் நமக்கு மீந்துருச்சு. லெஃப்ட் போகிற ஒயரும் ரைட்டு போகிற ஒயரும் ஆட்டோமேட்டிக்காக குட்டி ஆயிருச்சு. இந்த சென்டரில் இருக்கிற இந்த ஒரு ஒயர் மட்டும் எல்லா ஒயர்லேயுமே இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்குது. இது ஒயர் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். இந்த கிராஸில் இந்த குண்டுமல்லி நாட் போடும்போதும் சரி, இல்லை ஆம்லா நாட் பேஸ்கெட் போடும்போதும் சரி, இந்த மாதிரி தான் வரும். இப்போ பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த நீளமாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் வேஸ்ட் ஆகாது, அதை உள் ஒயரை வச்சு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரவுண்டு வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கடைசி அந்த பாக்ஸ் நாட்டை ஒரு ரவுண்ட் அப்படியே உழுக்கில் மடித்து நம்ம சொருகி விடுவோம். ஒரு ரவுண்டு பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறமா இந்த ஆம்லா நாட்டில் இந்த சென்டரில் ஒரு ஒயர் பெருசாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஒயர்ஸ் வந்துட்டு ஒரு அடியிலேருந்து ஒன்னே கால் அடி ஒயர் வரைக்கும் இந்த மாதிரி வீந்திருக்கு. இந்த ஒயரை ரீயூஸ் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒயரை இப்படி மேலே மேலே இப்படி வச்சு ஸ்டேப்லர் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக வச்சு ஸ்டேப்லர் போட்டுகிட்டே வரலாம். போட்டுனாக்கா இந்த ஒயர் வந்துட்டு நீளமாயிரும். நம்ம எப்போ கூட ஹேண்டில் பின்னுவோமோ அந்த ஹேண்டிலுக்கு வந்துட்டு உள் ஒயராக இதை வச்சு நம்ம பின்னிக்கலாம். இந்த ஒயரை எப்படி உள் ஒயராக வச்சு ஹேண்டில் பின்னுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே சொருகி விடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஒயர் இந்த மாதிரி லெஃப்ட்டு போகிற ஒயரை லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு பிடிச்சி சொருகி விடணும். ஜாஸ்மின் நாட்டில் இருக்கிற ஒயரை ஸ்ட்ரெயிட்டாக சொருகி விடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பிகினர்ஸ்க்கு இந்த ஒயர் எப்படி சொருகி விடணும் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம், அதுக்காக இதை காமிச்சிட்ருக்கேன். இப்போது லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட் சொருகணும், ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு சொருகியாச்சு. இப்போது ஜாஸ்மின் நாட்டில் இந்த ஒயர் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த ஒயரை ஸ்ட்ரைட்டாக சொருகி விடணும். அவ்வளோதான், இதே மாதிரி தான் இந்த எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடணும். இப்போது ஃபுல்லாக சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டை நேராக திருப்பி விட்டுக்கலாம். இப்போது கிராஸில் வந்துட்டு ரன்னிங் ஒயர் இல்லாமல் குண்டுமல்லி நாட் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது இதுக்கு நம்ம முறுக்கு கைப்பிடி போட போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு முறுக்கு கைப்பிடி போடுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை விட பெரிய பேஸ்கெட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 52 ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயரும் 10.5 அடி கட் பண்ணிக்கோங்க. 10.5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய லஞ்ச் பேக் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடையில பாக்ஸ் நாட் போடணுன்ற அவசியமும் இல்லை. ஃபுல்லாகவே நீங்கள் ஜாஸ்மின் நாட்லேயே போட்டுக்கலாம், ஐ மீன் குண்டுமல்லி நாட்லேயே போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே குண்டுமல்லி நாட் வச்சு பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் மினி பேஸ்கெட். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.